வணக்கம், நான் உங்கள் சங்கவி. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனே கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்ட 13 வயது சிறுவனின் சடலம் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அகலவத்தை ஓமட்ட பிரதேசத்தில் தன்னுடைய தாயாரையே தாக்கிய மகன் அயன் செய்ய வேண்டாம், தன்னுடைய வீட்டில் ஆடைகளை அயன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரணத்திற்காக தன்னுடைய தாயாரை தாக்கிய மகன் வந்து இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் இவ்வாறெல்லாம் நடந்தது என்கின்ற முழு விவரங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன விடயங்கள், ஏன் இப்படி நடந்தது என்கின்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ விஷயங்கள் ஒவ்வொன்றையும் ஆழமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 13 வயது சிறுவன் என்ன நடந்ததுன்னா, இந்த 13 வயது சிறுவனும் அவருடைய நண்பர்களுமாக சேர்ந்து மொத்தமாக 3 பேர் இந்த குறிப்பிட்ட கடல்ல வந்து குளிக்கிறதுக்காண்டி போயிருக்கணும், சரியா? அப்ப இப்படி போன இடத்துல கொஞ்ச நேரம் குளிச்சதன் பின்னராக அதுல ஒரு சிறுவன் வந்து கரையேறிட்டார். இருந்தாலும் மற்ற 2 பேருமே குளிச்சு கொண்டே இருந்திருக்கணும். இவையில் குளிச்சு கொண்டிருந்த நேரம் வந்த கடல் அலையில வந்து அந்த கடல் அலை ரெண்டு பேரையுமே இழுத்து கொண்டு போயிருக்குது. அந்த நேரத்துல டக்கண்டு துரிதமா செயற்பட்டதால அந்த கரையொதுங்கின சிறுவன் உடனே ஓடி வந்து ஒரு சிறுவனை காப்பாத்திட்டார். இருந்தாலும் மற்ற சிறுவனை காப்பாற்ற முடியாமல் போயிட்டது, சரியா? இப்ப இவியல் குளிக்க போனது அப்படின்னா தை மாதம் 29ஆம் தேதி நண்பகல் வேளையில குளிக்க போயிருக்கணும். இந்த சிறுவனுடைய உடல், அதாவது இவர் இப்ப காணாம போயிட்டார், ஒரு சிறுவனை கடலில் கொண்டு போயிட்டது, மற்ற சிறுவனை காப்பாத்திட்டினும் அவருக்கு வந்து 16 வயது, அவரை கொண்டு போய் வைத்தியசாலையில் அனுமதிச்சாச்சு. இந்த நிலைமையில அந்த காணாமல் போன சிறுவனை தேடுற பணிகள் வந்து நடந்து கொண்டேதான் இருந்திருக்குது. இருந்தாலும் இறுதியாக அவருடைய உடலோ சரி அல்லது அவரையோ சரி உயிரோட காப்பாற்ற முடியாமல் போயிட்டது. இந்த நிலைமையில 31ஆம் தேதி தை மாதம் 31ஆம் தேதி அதிகால வேளையில செம்பியன் பற்று கடற்பரப்பில் கடற்கரையில் இவருடைய உடல், காணாமல் போன சிறுவனுடைய உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஒரு விடயம் எல்லாருடைய வீட்டிலையும் வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகத்தான் இருக்கும். ஏனென்றா இந்த சிறுவர்கள் என்கின்ற பட்சத்தில் அவர்களை தனியே கடலுக்கு அனுப்புகின்ற பொழுது சற்றே பெரியவர்கள் யோசித்து சிந்தித்து செயற்படுவது நல்லது. அவர்களை தனியே அனுப்பாமல் ஒரு பெரியவரும் சேர்ந்து போறது நல்லது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு மகன் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருடைய தாயை தாக்கியதற்காக என்று சொல்லி. என்ன விஷயம் என்றா, இந்த மகனினுடைய வயது 37, சரியா? அவருடைய தாயாரின் வயது 66. இந்த நிலைமையில இந்த 37 வயதுடைய நபர் வந்து அவர் பேருந்து சாரதியாக பணியாற்றி கொண்டு வர்றார். அப்போ அவர் திருமணம் முடித்து இன்னொரு வீட்டில் இருக்கிறார். இவருடைய தாயார் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வீட்டில் வாழ்றா, சரியா? இந்த நிலைமையில இந்த 37 வயதுடைய இந்த மகன் இருக்கிறார் தானே, அவங்களோட வீட்டில் இந்த மின்சார கட்டணத்துக்கு காசு கட்டேல என்கின்ற ஒரு காரணத்தினால அவங்களுடைய மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சது. இருந்தாலும் இப்போ இவருக்கு வந்து தன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையுமே அயன் செய்யணும். அப்போ வீட்டை மின்சாரம் இல்லை, என்ன செய்வார்? அவங்க அம்மாட்ட போயிட்டு அங்கே வீட்டை போயிட்டு அயன் பண்ணிட்டு வரலாம்னுட்டு இவர் உடுப்பெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய தாயாரனுடைய வீட்டுக்கு போய் அயன் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறேன். இவர் அயன் பண்ணி கொண்டிருந்ததை வந்து தாயார் கண்டோன்னு சொல்லியிருக்கிறா. மின்சார கட்டணம் எல்லாம் அதிகரிச்சிட்டாங்க, ஸோ இங்கே எங்கட வீட்டை வந்து அயன் பண்ண வேண்டாம் என்ற மாதிரி தாயார் சொன்னோன்னு மகனுக்கு வந்து உடனே கோபம் வந்துட்டுது. அப்போ அந்த கோபத்தை கட்டுப்படுத்த இல்லாமல் அவருடைய தாயாரை தாக்கி இருக்கிறேன். இந்த நிலைமையில இந்த மகன் வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த இலங்கையினுடைய தற்பொழுதைய நிலவரம் பாத்தீங்கன்னா, இந்த மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கிறதாக இருக்கட்டும், அதே மாதிரி மின்சாரம் துண்டிக்கப்படுறதாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மின்சார கட்டணம் கட்ட இயலுமான குடும்பங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படுறது பெரிய பிரச்சனை, இதே மின்சார கட்டணம் கட்ட முடியாத குடும்பங்களுக்கு மின்சார கட்டணம் உயர்றது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்படியே போய்கொண்டிருந்தால் எங்களினுடைய மக்களின் நிலைமை எந்த அளவுக்கு மாறும் என்கிறத நினைத்து பார்க்கிறப்போ உண்மையிலேயே பயங்கரமா தான் இருக்குது. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் யோசிக்கிறப்போ என்ன ஒரு விடயங்கள் நடந்தாலும் நீங்கள் உங்களுடைய தன்னிலை இழக்காமல் செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ இந்த விடயங்களை தான் நான் உங்களுக்காக சொல்ல வந்தேன். இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.